ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து ஸ்டாக் மார்க்கெட்ஸ் பத்தி. சோ ஸ்டாக் மார்க்கெட்னா என்னன்னா, நீங்க அடிக்கடி நியூஸ் பேப்பர்ல டெய்லி பாக்குற விஷயம் தான். ஸ்டாக் மார்க்கெட் வந்து இவ்வளவு ஏறி இருக்கும்பாங்க இல்ல இறங்கி இருக்கும்பாங்க. சோ இதனால வந்து நம்ம வாழ்க்கையில நமக்கு என்ன எதுவும் பாதிப்பு இருக்கா இல்ல அதனால நமக்கு எதுவும் பலன் இருக்கா அப்படின்றத நம்ம மெயினா வந்து புரிஞ்சுக்கணும். எல்லாரும் வந்து இதை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டாக் மார்க்கெட்னா என்னன்றது புரிஞ்சுக்கோம். ஸ்டாக் மார்க்கெட்னா வந்து அந்த பேர்லயே இருக்கு, மார்க்கெட், இட்ஸ் அ மார்க்கெட் தான். இப்ப எப்படி வந்து ஒரு உழவர் சந்தையில வந்து நம்ம வந்து காய்கறிகள் விற்கிறோமோ, சோ அது மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து ஒரு கம்பெனிஸோட ஷேர்ஸ், அது கம்பெனில வந்து ஒரு பங்கு, அது கம்பெனில வந்து இந்த 1000 ஷேர் இருக்குன்னா அந்த 1000 ஷேர்ஸும் வந்து ஒரு இடத்துல வந்து விற்கிறதுக்கான ஒரு இடம் தான் வந்து ஸ்டாக் மார்க்கெட். சோ இப்ப உழவர் சந்தையில நம்ம வாங்குற பொருள் வந்து நம்ம வாங்கினோம்னா அன்னைக்கு வந்து கன்சியூம் பண்ணிடுவோம், கன்சியூம் பண்றதுக்காக வாங்குற பொருள்கள் வந்து உழவர் சந்தையில இருக்கும். பட் ஸ்டாக் மார்க்கெட்ல அப்பேற்பட்ட பொருள்கள் இல்லை. நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல வாங்குற ஷேர்ஸ் வந்து, சோ நீங்க அதை வாங்கி வச்சுட்டு அதோட நோக்கம் என்னன்னா, நீங்க அதை இன்னைக்கு வாங்குற ஒரு ரேட்ல வாங்குற ஒரு 100 ரூபாய்க்கு வாங்குறோம்னா, அடுத்து ஒரு 2 மாசமோ ஒரு 1 வருஷமோ கழிச்சு அதை வந்து இன்னும் கூட நம்ம வாங்கின விலையோட கூட விலையில வித்து அதுல ஒரு லாபம் பார்க்கணும்ன்றது தான் ஷேர் மார்க்கெட். சோ இது வந்து இது ரெண்டும். சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஷேர் மார்க்கெட்ல ஏன் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கறது எல்லாருமே புரிஞ்சுக்கணும். எதுக்காக வந்து ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணணும், ஏன்னா இவ்வளவு நாள் வந்து நமக்கு தெரியாது, இது எதுக்கு நம்ம தேவையில்லாம இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க. பட் வந்து கண்டிப்பா வந்து எல்லாருமே இப்போ ஒரு சிச்சுவேஷன்ல ஒரு இந்தியனா இருக்கும்போது, ஒரு யங்ஸ்டரா இருக்கும்போது கண்டிப்பா ஷேர் மார்க்கெட் பத்தி தெரிஞ்சிருக்கணும். ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஏதாவது ஒரு வகையில கண்டிப்பா முயற்சி பண்ணணும். அதுக்காக நான் வந்து எதுக்காகன்றத ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். இப்போ வந்து 2 டைப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, ஒன்னு சேலரிட் இல்ல பிசினஸ். பிசினஸ் பீப்புள் எப்படின்னா வந்து நார்மலா வந்து அவங்க பண்ற பிசினஸ்ல அவங்களுக்கு வர லாபம் வந்து அடுத்து வந்து திருப்பி ரீஇன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க பிசினஸ்லயே, ஏன்னா அவங்களோட பிசினஸ்லயே வந்து அடிக்கடி முதல்ல அவங்களுக்கு தேவைப்பட்டுகிட்டே இருக்கும். அதனால அவங்க சம்பாதிக்கிற லாபத்தை திருப்பி வந்து தொழிலே வந்து போட்டு ரீஇன்வெஸ்ட் பண்ணுவாங்க. சோ அவங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அவங்க பிசினஸ்லயே இருக்கு, ஜாஸ்தி அவங்க வெளியில தேட வேண்டாம். பட் சேலரிட் பர்சன் பார்க்கும்போது வந்து உங்களுக்கு மாசத்துக்கு வந்து ஒரு 40,000 சேலரி வருதுன்னு வச்சுக்கோங்க, கம்பெனில இருந்து சேலரி வருது. சோ அந்த சேலரியில வந்து நீங்க கட்டின இஎம்ஐ, உங்களோட வீட்டு செலவு போக பாக்கி வந்து ஒரு 15,000-20,000 உங்க கையில வந்து மிஞ்சதுதான் சேவிங். சோ உங்க இன்கம் போக, உங்க இன்கம்ல உங்க எக்ஸ்பென்சஸ், அந்த மந்த்லி எக்ஸ்பென்சஸ் போக பாக்கி இருக்கிறது வந்து உங்களோட சேவிங். சோ இந்த சேவிங் வந்து ஓவர் டைம் உங்களுக்கு அக்யூமுலேட் ஆகும், அந்த பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கும். இந்த சேவிங் வந்து அப்படியே நீங்க பேங்க் அக்கௌண்ட்ல வச்சிருக்க கூடாது, ஏதாவது ஒரு இடத்துல வந்து அதை இன்வெஸ்ட் பண்ணும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நீங்க வந்து ஏதாவது ஒரு இடத்துல அந்த பர்டிகுலர் அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஸோ அது இன்வெஸ்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு எங்கன்றது வந்து நீங்க வந்து ஒரு பர்டிகுலரா 3 ஒரு கிரைடீரியா இருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் எங்க பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் கிரைடீரியா வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எவ்வளவு ரிஸ்க் ஃபேக்டர், எவ்வளவு வந்து ரிஸ்க், நம்ம பணம் தொலைஞ்சு போறது, நம்ம போடுற முதல் வந்து நமக்கு திருப்பி வருமா வராதா, அப்படி வருங்கிறது வந்து எவ்வளவு ரிட்டர்ன் வரும், எவ்வளவு நம்ம 100 ரூபா போட்டோம்னா எவ்வளவு கூட வரும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஃபேக்டர். செகண்ட் ஃபேக்டர் வந்து நம்ம போடுற பணம் வந்து நமக்கு எப்ப வேணாலும் அது தேவைக்கு நம்ம எடுத்துக்கலாமா, இப்ப அவசர தேவைன்னா நம்ம அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பிரேக் பண்ணிட்டு அந்த மணியை வந்து நம்ம திருப்பி எடுத்துக்கலாமான்றது ரெண்டாவது ஃபேக்டர். தேர்ட் ஃபேக்டர் என்னன்னா வந்து நீங்க வந்து எவ்வளவு நாள் அதுல இன்வெஸ்ட் ஆயிருக்கணும், சரி ஒரு 2 இயர்ஸ் இன்வெஸ்ட் ஆயிருக்கணுமா இல்ல 3 இயர்ஸா இல்ல எப்ப வேணாலும் நமக்கு தேவைக்கு ஏத்தாப்ப நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை பிரேக் பண்ணி நம்ம தேவைக்கு எடுத்துக்கலாமா, இந்த மாதிரி மூணு ஃபேக்டர் என்னன்னா, ஹவு மச் இஸ் த ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன், ரெண்டாவது வந்து வாட் இஸ் த ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன், செகண்ட் வந்து நம்ம எப்ப வேணாலும் லிக்விடிட்டி எப்ப வேணாலும் எடுத்துக்கலாமா முடியாதா, மூணாவது வந்து எவ்வளவு டைம் பீரியட், எவ்வளவு நாள் வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல இருக்கணும் அப்படிங்கிறது. சோ இப்ப பாத்தீங்கன்னா நார்மலா நம்மளோட சேலரியில நம்ம வந்து பேங்க் அக்கௌண்ட்ல வரும், நம்ம எக்ஸ்பென்சஸ் போக பாக்கி இருக்க அந்த அமௌண்ட் வந்து நம்மளோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல இருக்கும். சோ இதுக்கு வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஓவர் இன்வெஸ்ட்மெண்ட்டா நம்ம பாத்துட்டு வரலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்லயே இப்ப வந்து எனக்கு வருது, என் பாக்கி அமௌண்ட் வந்து நான் சேவிங்ஸ் அக்கௌண்ட்லயே வச்சிருக்கேன், சோ இந்த மாசம் 15,000 அடுத்த மாசம் 15,000 அப்படின்னு உங்க சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல அந்த அமௌண்ட் உங்க சேவிங்ஸ் அக்கௌண்ட் சேர்ந்துகிட்டே இருந்துச்சுன்னா வந்து அதனால உங்களுக்கு என்ன என்ன வந்து நெகட்டிவிட்டி அப்படின்றத நான் சொல்றேன். இப்போ வந்து நார்மலா வந்து நம்ம 100 ரூபா வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல இருந்துச்சுன்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல இருக்க ஃபண்ட்ஸுக்கு வந்து ஏன்னா பேங்க் வந்து நம்ம பணத்தை வந்து அவங்க ரீயூஸ் பண்றாங்க, அதனால பேங்க் வந்து நமக்கு வந்து நம்ம சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல இந்தியாவில இப்ப இருக்க கரண்ட் ரேட் படி ஒரு 2.5% இருந்து ஒரு 4% வரைக்கும், அதாவது ஒரு கவர்மெண்ட் பேங்க்ஸ் SBI மாதிரி பேங்க்ஸ் வந்து 2.5% கொடுப்பாங்க, இதுவே பிரைவேட் பேங்க்ஸ் கொஞ்சம் ரிஸ்கியர் பேங்க்ஸ் வந்து 4% கொடுப்பாங்க. சோ அதாவது என்ன அர்த்தம்னா, நம்ம 100 ரூபா வச்சிருந்தோம்னா நம்ம பேங்க்ல 1 வருஷத்துக்கு வச்சிருந்தோம்னா அடுத்த வருஷம் அது நமக்கு 102 ரூபாயோ 102.5 ரூபாயோ இல்ல 104 ரூபாயோ நமக்கு திருப்பி வரும். இது வந்து உங்களுக்கு அந்த 2 ரூபாயோ 4 ரூபாயோ வந்து உங்களுக்கு லாபம் கிடையாது. ஏன்னு சொல்றேன், ஏன்னா இப்ப இன்ஃபிளேஷன் பொறுத்த வரைக்கும் பணவீக்கம்னு பாத்துருக்கோம், இந்த வருஷத்துல நம்ம அந்த 100 ரூபாய வச்சு வாங்கக்கூடிய பொருள் வந்து திருப்பி அடுத்த வருஷம் அந்த 100 ரூபா கொடுத்தா அதே பொருள் வாங்க முடியாது, அடுத்த வருஷம் வந்து நம்ம 105 ரூபா கொடுத்தாதான் வாங்க முடியும். ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பணவீக்க விகிதம் இன்ஃபிளேஷன் ரேட் வந்து 5%, அதாவது இந்த வருஷம் நம்ம 100 ரூபா கொடுத்து கூட வாங்கக்கூடிய பொருள் அடுத்த வருஷம் நம்ம 105 ரூபா கொடுத்தாதான் வாங்க முடியும்.
அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இப்ப நம்ம இன்வெஸ்ட் பண்ற இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அந்த 100 ரூபாய் வச்சிருக்கோம்னா 105 ரூபாவோட அதிகமா வந்து நமக்கு இன்கம் வந்தாதான் வந்து அது ஒரு யூஸ்ஃபுல்லான இன்வெஸ்ட்மெண்ட். அப்போ அப்படி பார்க்கும்போது நீங்க சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல வந்து நீங்க 100 ரூபா வந்து 102 ரூபாய் வரும் இல்ல 104 ரூபாய் வரும், உங்களுக்கு இன்ஃபிளேஷன் பீட் ஆகுது, இட்ஸ் அ பேட் இன்வெஸ்ட்மெண்ட், இட் லீட்ஸ் டு நெகட்டிவ் சேவிங்ஸ்ன்ற கணக்கு தான். ஆனா அதுல என்ன அட்வான்டேஜ்னா, நீங்க எப்ப வேணாலும் எடுத்துக்கலாம் அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல இருக்க பணத்தை, எப்ப வேணாலும் நீங்க இந்த செகண்ட் வேணாலும் நினைச்சா எடுத்துக்கலாம், இல்ல ஏடிஎம்ல வித்ட்ரா பண்ணிக்கலாம் அப்படிங்கறது அட்வான்டேஜ். பட் வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து கம்மி, அதே நேரத்துல ரிஸ்க் வந்து ரொம்ப கம்மி அப்படிங்கிறது சேவிங்ஸ் அக்கௌண்ட். ஸோ அடுத்த லெவல் போனீங்கன்னா ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ். பேங்க்ல வந்து ஃபிக்ஸட் டெபாசிட், நம்ம சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல இல்லாம ஒரு வருஷம் வந்து ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் போடுறேன் அப்படின்னா பேங்க்ல வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் எவ்வளவு கொடுப்பாங்கன்னா 6-7% கொடுப்பாங்க. 6-7% என்னன்னா வந்து உங்களுக்கு இன்ஃபிளேஷன் பீட் ஆகுது, 100 ரூபா வந்து 106 ரூபா ஆகுது, 105 ரூபாயோட கூட தான் ஆகுது அப்படிங்கும் போது. பட் ஆனா பாத்தீங்கன்னா நீங்க அந்த 6 ரூபா நீங்க அடிஷனலா ஏர்ன் பண்ணதுக்கு வந்து கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் கட்டணும், அந்த டாக்ஸ் பிளஸ் இதை சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து இன்ஃபிளேஷன் பீட் ஆகாத மாதிரி தான் கணக்கு. ஸோ அதனால ஃபிக்ஸட் டெபாசிட் இட்ஸ் நாட் அன் அட்ராக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட். தேர்ட் வந்து கோல்டு. கோல்டு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு கோல்டு வாங்கினீங்கன்னா அந்த கோல்டு வந்து நீங்க பாதுகாத்து வைக்கணும், அதுக்கு ஒரு லாக்கரோ ஒரு லாக்கருக்கு டெபாசிட் கட்டணும், அது வந்து நீங்க வீட்டுல வச்சீங்கன்னா அந்த வீட்டை பாதுகாப்பா பத்திரமா வந்து பூட்டி வச்சுக்கணும், அது தொலைஞ்சு போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அப்படிங்கும் போது கோல்டுல அது ஒரு ரிஸ்க் இருக்கு. இதுவே நாலாவது ஃபேக்டர் வந்து ரியல் எஸ்டேட். ஸோ ரியல் எஸ்டேட்னு பாத்தீங்கன்னா வந்து ரியல் எஸ்டேட் ஒரு இடம், ஒரு நார்மலா நம்ம ஒரு இடம் வாங்கணும்னா ரியல் எஸ்டேட்ல வந்து என்னன்னா யூ வில் ஹாவ் டு ஹேவ் அட்லீஸ்ட் ஒரு 10 லேக்ஸ் இல்ல 15 லேக்ஸ் இருந்தாதான், முதல் இருந்தாதான் நம்ம ஒரு கன்சிடரபிளான ஒரு இடம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லிக்கிற மாதிரி ஒரு இடம் வாங்க முடியும். பட் நீங்க மாசம் மாசம் உங்களுக்கு 15,000 தான் சேவிங் அப்படின்னா நீங்க அந்த 10 லட்சமோ 15 லட்சமோ வரதுக்கு ஒரு 2 வருஷம் 3 வருஷம் இல்ல 4 வருஷம் கூட ஆகலாம். ஸோ அந்த 4 வருஷம் வரைக்கும் அந்த சிறுக சிறுக சேமிக்கிற அந்த அமௌண்ட் வந்து நீங்க சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல வச்சிருக்க கூடாது. அந்த 4 வருஷம் அந்த அமௌண்ட் சேர்ற வரைக்கும் நீங்க உங்ககிட்ட சேர்ற ஃபண்ட்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், உங்க தேவை 4 வருஷம் கழிச்சு ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னா அந்த 4 வருஷத்துக்குள்ள ஒரு பர்டிகுலர் இதுல நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும், அதுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன் வரணும் அப்படிங்கறதுனால. ஸோ யூ கேனாட் கீப் இட் இன் யுவர் சேவிங்ஸ் அக்கௌண்ட். நீங்க வந்து ஆனா உங்களுக்கு 4 வருஷம் கழிச்சு ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னா அந்த இடத்த அந்த அமௌண்ட் சேர்ற அமௌண்ட் வந்து ஒரு பர்டிகுலர் இன்வெஸ்ட்மெண்ட்ல பண்ணணும். அதுபோ ரியல் எஸ்டேட்ல இன்னொரு என்ன நெகட்டிவ்னா, ரியல் எஸ்டேட்ல ரொம்ப ஈஸியா லிக்விடேட் பண்ண முடியாது. இப்ப ஒரு இடம் வாங்கணும்னா அதை விற்கணும்னு நினைச்சோம்னா உடனே விற்க முடியாது, அது விற்கிறதுக்கு எப்படியும் ஒரு 2 at least minimum 3 மாசமா ஒரு நல்ல பயர் கிடைக்கணும், நம்ம கேட்கற ரேட்ல அவன் வாங்குறதுக்கு ரெடியா இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது ரியல் எஸ்டேட்ல இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும் லிக்விடிட்டி. இதுக்கு எல்லாம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் பீட் பண்ற மாதிரி ஒரு ஃபேக்டர், எல்லாத்துக்கும் பெஸ்டான ஒரு இதுனா ஸ்டாக் மார்க்கெட்ஸ். ஸோ ஸ்டாக் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் நம்ம என்ன பார்த்தோம், ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன். ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன் பொறுத்த வரைக்கும் ஸ்டாக் மார்க்கெட்ல கன்சிடரபிளா ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் சேவிங்ஸ் இருக்கிறதோட ரிஸ்க் வந்து கொஞ்சம் கூட தான், ரிஸ்க் ஃபேக்டர் கொஞ்சம் கூட. ஸோ ரிஸ்க் ஃபேக்டர் எதுனால கூடன்னு வச்சுக்கோங்க, ரிஸ்க் ஃபேக்டர் என்ன வந்து இப்போ ஸ்டாக் மார்க்கெட் இன்னைக்கு ஏறும் இறங்கும், நம்ம வாங்கலாம் ரேட் இறங்கலாம் அப்படிங்கிற மாதிரி சில ஃபேக்டர்ஸ் இருக்கும். பட் ரிஸ்க் வந்து அப்படி இருக்கிறதுனால வந்து என்ன பண்ணணும்னா, பட் ஜென்ரலா பாத்தீங்கன்னா ஒரு இந்தியா வந்து ஒரு க்ரோயிங் எக்கானமி, இப்போ அமெரிக்கா வந்து இட்ஸ் அ க்ரோன் எக்கானமி, இமர்ஜ்ட் டெவலப்ட் நேஷன்ஸ், டெவலப்ட் நேஷன்ஸ்ல வந்து க்ரோத் வந்து ஜாஸ்தி இருக்காது. அமெரிக்கா வந்து மேக்ஸிமம் ஒரு 1-2% தான் க்ரோ ஆவாங்க. பட் இந்தியா வந்து இட்ஸ் அ க்ரோயிங் எக்கானமிங்கும் போது நம்ம வந்து ஒரு 6-7% க்ரோ ஆகிறோம் அப்படிங்கிற எக்கானமினால நம்மளோட க்ரோத் வந்து அடுத்த ஒரு 20 இயர்ஸ் வந்து கண்டிப்பா வந்து நம்ம இந்தியாவோட க்ரோத் இருக்க மாதிரி சென்செக்ஸ்லயும் க்ரோத் இருக்கதான் செய்யும். நம்ம 91 இன்னைக்கு டேட் வரைக்கும் பாத்தீங்கன்னா சென்செக்ஸ் வந்து அப்பப்ப விழுந்திருக்குமே தவிர, பட் ஜென்ரலா பாத்தீங்கன்னா 91 இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து அந்த அப்டிக்லாம் தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி அடுத்த ஒரு 20 வருஷமும் இந்தியா ஒரு வளர்ற நாடுனா இந்தியா வந்து க்ரோ ஆயிட்டு இருக்கும். இன்ஃபேக்ட் வந்து அமெரிக்கன்ஸ் அண்ட் யூரோப்பியன்ஸ் வந்து அவங்க நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணாம அவங்ககிட்ட இருக்க எக்ஸஸ் ஃபண்ட்ஸ் வந்து இந்தியாவில தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படிங்கும் போது இந்தியன்ஸ் ஆன நம்ம வந்து நம்மளோட மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றது இட்ஸ் அ வெரி குட் திங். அது வந்து ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் ரிஸ்க். செகண்ட் ஃபேக்டர் வந்து லிக்விடிட்டி. ஷேரை பொறுத்த வரைக்கும் நீங்க என்னைக்கு வேணாலும், இன்னைக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணிருக்க அமௌண்ட் என்னைக்கு வேணாலும் நம்ம உடனே நமக்கு தேவை இருந்துச்சுன்னா உடனே கிளிக் ஆஃப் த பட்டன்ல அதை வித்துட்டு நமக்கு திருப்பி பணம் வந்துடும். ஸோ அதனால லிக்விடிட்டி வந்து அதுல ஒரு பெரிய ஃபேக்டர். இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நீங்க எப்ப வேணாலும் உங்களுக்கு அவசர தேவை, திடீர்னு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி இல்ல ஒரு வேற எதுக்காக ஒரு தேவை உடனே வேணும்னா உடனே அதை வந்து பிரேக் பண்ணிட்டு அதை எடுத்துக்கலாம். அன்னைக்கு டேட்ல ஷேர் என்ன மார்க்கெட் என்ன ரேட்ல இருக்கோ அந்த ரேட்ல வித்துட்டு நீங்க அதை திருப்பி எடுத்துக்கலாம். மூணாவது ஃபேக்டர் வந்து எவ்வளவு டைம், டைம் ஃப்ரேம் வந்து எதுவுமே கிடையாது. இன்னைக்கு வித்துட்டு இன்னைக்கு சாயங்காலம் கூட வித்துக்கலாம் நீங்க, இல்ல நாளைக்கு விற்கலாம், இல்லாட்டி 3 வருஷம் கழிச்சு விற்கலாம், எந்த ஒரு கிரைடீரியாவும் இல்லை. ஸோ அது மாதிரி. பட் வந்து நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு லாங்கா ஸ்டே பண்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ ஸ்டாக் மார்க்கெட்ல நல்லது அப்படிங்கிறது மூணாவது விஷயம். ஸோ இது எல்லாத்தையும் பார்க்கும்போது ஸ்டாக் மார்க்கெட் இஸ் ஆல்வேஸ் இட் ஹாஸ் அன் எட்ஜ் ஓவர் தி அதர் திங்ஸ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கலாம். இட்ஸ் அ குட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி.
செகண்ட்லி வந்து இப்ப ஷேர்ஸ் ஷேர் எதுக்காகனு புரிஞ்சுக்கிட்டோம். இப்ப ஷேர் எதுனால வருது, இந்த மாதிரி எப்படி வந்து கம்பெனிஸ் இருக்காங்கன்றது புரிஞ்சுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கம்பெனி டைம் கம்பெனிஸோட ஃப்ரேம் ஒர்க்ஸ் வந்து இந்தியாவில் புரிஞ்சுக்கணும். இந்தியாவில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கம்பெனில ஃபர்ஸ்ட் சிம்பிள் பேசிக்கான கம்பெனி வந்து ஒரு ப்ராப்பரேட்டர்ஷிப் கம்பெனி. ப்ராப்பரேட்டர்ஷிப் கம்பெனினா வந்து ஒரு இண்டிவிஜுவல் வந்து என்னோட ஃபண்ட்ஸை நான் வந்து ஒரு தொழில போடுறேன், என்கிட்ட இருக்க பணத்தை நான் ஒரு தொழில் பண்றேன்னா அதுல இருக்க லாபமோ நட்டமோ என்ன மட்டுமே பாதிக்கும், வேற யாருமே பாதிக்க போறது இல்லை. என்னோட பணம் வந்து நான் ஒழுங்கா பிசினஸ் பண்ணா எனக்கு லாபம் வரப்போகுது, இல்லாட்டி எனக்கு நட்டம் வரப்போகுதுங்கிறது ப்ராப்பரேட்டர்ஷிப் ஃபார்ம் அப்படிங்கிறது ஓகே. செகண்ட் வந்து பார்ட்னர்ஷிப் ஃபார்ம். சோ பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் எப்போ வரும்னா எனக்கு வந்து ஒரு 10 லட்ச ரூபாய் இருக்கு, பட் நான் பண்ற பிசினஸ்க்கு வந்து 50 லட்ச ரூபாய் பணம் தேவைப்படுதுன்னா நான் என்னால தனியா பண்ண முடியாதுங்க போது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இல்ல ரிலேட்டிவ்ஸ் யாரையாவது கூப்பிட்டு அவங்ககிட்ட ஆளுக்கு இன்னும் ஒரு 4 பேர் வந்து ஆளுக்கு 10 லட்ச ரூபாயா கேட்டு நம்ம எல்லாருமா சேர்ந்து ஒரு 50 லட்ச ரூபா சேர்த்து அது வந்து பண்ற பிசினஸ் பேர் பார்ட்னர்ஷிப். சோ அதுக்கேத்த மாதிரி அதுல வர ப்ராஃபிட்டோ நட்டமோ நம்ம எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்கோமோ அதுக்கேத்த மாதிரி எல்லாருக்கும் திருப்பி பிரிச்சு கொடுக்க போறோம். அது இல்லாட்டி கேபிட்டலா தான் இருக்கணும் தேவையில்லை. இப்ப 4 பேர் வந்து ஃபண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா ஒரு 5வது ஆள் வந்து அவங்க தொழில் தெரிஞ்ச ஆளா இருப்பாங்க. சோ 4 பேர் வந்து நாங்க பணம் போடுறோம், 5வது ஆள் தொழில் தெரியும். சோ நீ முதல்ல எதுவும் போட வேணாம், பட் நீ வந்து பங்கு எடுத்துக்கோ, ஆனா நீ வந்து இந்த பிசினஸோட ஒர்க்கிங்க நீ தான் பாத்துக்கணும், நீ தான் மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்ட்னர்ஷிப் பண்ணி அதுல வந்து வர லாபமும் நட்டமும் அந்த பார்ட்னர்ஸ்குள்ள பிரிச்சுக்க வேண்டியது அப்படிங்கிறது செகண்ட் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம். தேர்ட் வந்து தேர் ஆர் 2 kinds ஆஃப் ஃபார்ம்ஸ் வென் இட் பிகம்ஸ் பிகர் தென் அ பார்ட்னர்ஷிப் ஃபார்ம். ஒன் இஸ் அ பிரைவேட் லிமிடெட் கம்பெனி, அதர் வந்து பப்ளிக் லிமிடெட் கம்பெனி. ஸோ பிரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கும் பப்ளிக் லிமிடெட் கம்பெனிக்கும் என்ன வித்தியாசம்னா பிரைவேட் லிமிடெட் கம்பெனி வந்து ஒரு ஒரு லிமிடெட் சர்க்கிள்குள்ள இருக்கும். இப்போ என்னோட ஷேர்ஸ் வந்து ரெண்டுலயுமே ஷேர்ஸ் இருக்கும், பிரைவேட் லிமிடெட்லயும் ஷேர்ஸ் இருக்கு, பப்ளிக் லிமிடெட்லயும் ஷேர்ஸ் இருக்கு. பட் பிரைவேட் லிமிடெட்ல என்னன்னா அந்த ஷேர்ஸ் நம்ம கம்பெனியோட ஷேர்ஸ் வந்து ஒரு லிமிடெட் சர்க்கிள்குள்ள தான் விற்கலாம். அதாச்சும் எனக்கு தெரிஞ்ச ரிலேட்டிவ், என் ரிலேட்டிவோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவோட கசின்ஸ், இல்ல வந்து என் ரிலேட்டிவ்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸ், அது மாதிரி நமக்கு தெரிஞ்ச ஒரு சர்க்கிள்குள்ள ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள இன்வெஸ்ட் பண்ற கம்பெனி வந்து பிரைவேட் லிமிடெட் கம்பெனி. அதே வந்து பப்ளிக் லிமிடெட் கம்பெனினா வந்து அது ஒரு ஸ்டாக் மார்க்கெட் லிஸ்ட் ஆயிடும். ஸோ அது வந்து நமக்கு தெரிஞ்சவங்க நமக்கு தெரியாதவங்க எங்கேருந்து எந்த கார்னர் ஆஃப் இந்தியால இருந்து இல்ல உலகத்துல இருந்து எங்கேருந்து வேணாலும் நம்ம கம்பெனியோட ஸ்டாக் வாங்கலாம்ங்கிறது வந்து ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனி. ஸோ பப்ளிக் லிமிடெட் கம்பெனிஸ் வந்து ஸ்டாக் மார்க்கெட்ஸ்ல வந்து இன்வெஸ்ட் ஆயிருக்கும். இப்போ என்னன்னா வந்து இப்போ பிரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ் வந்து நார்மலா பிரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ் தான் பப்ளிக் லிமிடெட் கம்பெனிஸ் இருப்பாங்க. ஸோ ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனியா இருக்கிறதுக்கு வந்து மினிமம் ஒரு 2 பேர்லேருந்து 200 பேர் வரைக்கும் இருந்தா ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி நடக்கலாம். பட் பப்ளிக் லிமிடெட்னா ஒரு மினிமம் ஒரு 7 பேராச்சும் ப்ரொமோட்டர்ஸ் இருக்கணும். ஸோ அது போக வந்து எவ்வளவு வேணாலும் ஸ்டாக் இன்வெஸ்டர்ஸ் வந்து நீங்க அதுக்கப்புறம் ஷேர் மார்க்கெட் மூலமா இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க ஒரு 200 பேருக்குள்ள ஒரு லிமிட்டடா ஒரு ஃபண்ட் சேரும் போது அதோட கார்பஸ் வந்து ரொம்ப சின்னமா இருக்கும். ஸோ அதோட அது மூலமா நீங்க பண்ற பிசினஸ் வந்து ஒரு லிமிட்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து நீங்க திடீர்னு அவங்க நினைக்கிறாங்க, சரி நம்ம வந்து இதுக்கப்புறமா நமக்கு எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு பிசினஸ் எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு ஒரு ஸ்கோப் இருக்கு, இது இன்னும் ஒரு ஃபாரின் கொலாபரேஷனோட பண்ணலாம் அப்படிங்கும்போது அந்த பிரைவேட் லிமிட் கம்பெனிஸ்க்கு அடிஷனலா ஃபண்ட்ஸ் தேவைப்படும். அது வந்து நமக்கிட்ட இப்போ 10,000 கோடி கம்பெனின்னா நம்ம அடுத்து ஒரு இன்னும் ஒரு 5,000 கோடி நமக்கு தேவைப்படுது. இந்த ஃபண்ட்ஸ் வந்து அடுத்த லெவலுக்கு நம்ம பிசினஸ் எடுத்துட்டு போகணும்னா அந்த பிரைவேட் லிமிடெட் கம்பெனி வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல லிஸ்ட் பண்ணுவாங்க. அது பிரைவேட் ஸ்டாக் மார்க்கெட்ல அந்த பிரைவேட் லிமிடெட் கம்பெனி லிஸ்ட் பண்றதுக்கான என்ன, பிரைவேட் லிமிடெட் கம்பெனி பப்ளிக் லிமிடெட் கம்பெனியா ஆகும்போது என்ன ஆகும்னா அவங்களோட கேபிட்டல் வந்து பெருகும். ஏன்னா வந்து இவ்வளவு நாள் வந்து ஒரு 200 பேருக்குள்ள ட்ரேட் ஆயிட்டு இருந்த ஷேர் வந்து இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுனால இன்னும் இட் இஸ் கெட்டிங் எக்ஸ்போஸ் டு அபவுட் க்ரோர்ஸ் ஒரு லேக்ஸ் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் வந்து ஷேர் மார்க்கெட்ல இருக்கவங்க வந்து என் கம்பெனி நல்ல கம்பெனின்னு தெரிஞ்சு அதை வாங்குறதுக்கு முன்னாடி ரெடியா இருக்கும் போது அந்த கம்பெனியோட ஷேர்ஸ் டிமாண்ட் ஏறும். டிமாண்ட் ஏறும் போது அந்த கம்பெனியோட ஷேர் பிரைஸ் ஏறும். அந்த முதல் வந்து நமக்கு அடிஷனலா பிசினஸ்ல இன்க்ரீஸ் ஆகும். அந்த அதனால நம்ம பிசினஸ் வந்து இன்னும் அடுத்த லெவலுக்கு பெருகும். பட் இதனால என்ன டிஸ்அட்வான்டேஜ் அந்த கம்பெனிக்குன்னா அவங்க வந்து அந்த ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுனால இன்னும் மோர் டிரான்ஸ்பரண்டா இருக்கணும். 200 பேருக்குள்ள இருக்க கம்பெனில அந்த 200 பேருக்குள்ள நம்ம டீடைல்ஸ் சொல்லிட்டு தான் போகணும். பட் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்ம யார்கிட்ட ஜென்ரல் பப்ளிக்டேந்து காசு வந்ததுனால நம்ம மாசம் மாசம் ஒரு 3 மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து கவர்மெண்டோட ரூல்ஸ் படி நம்ம வந்து எவ்வளவு லாபம், நம்ம எவ்வளவு சேல்ஸ், இனிமேல் என்னென்ன பண்ண போறோம், என்ன பிளான் அப்படிங்கிற மாதிரி 3 மாசத்துக்கு ஒருக்கா நம்மளோட ஃபுல் டீடைல்ஸும் வந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். அதுல வந்து நம்ம ஏதாவது தப்பா அப்டேட் பண்ணோம்னா நம்ம லீகலா அது மேல நம்ம ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு எல்லாம் வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால அந்த ரிஸ்கை ஃபோர்ஸி பண்ணிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம இன்னும் ஒரு பெரிய லெவலா நம்ம பிசினஸ் க்ரோ பண்ணணும்னா வி ஹேவ் டு கோ டு த ஷேர் மார்க்கெட். ஷேர் மார்க்கெட் வந்து இட் இஸ் அ பிளேஸ் வேர் இந்தியாவில் ஷேர் மார்க்கெட் வந்து 2 பெரிய ஷேர் மார்க்கெட்ஸ் இருக்கு. ஒன்று வந்து பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், இன்னொன்று நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஸோ இது என்னன்னா நம்ம இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் நம்ம ஷேரை விட்டுட்டோம்னா
அந்த ஷேர்ஸ் வந்து இப்ப வாங்குறதுக்கு சில பேர் ஆள் இருப்பாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் இனிஷியலா நம்ம விற்க போறோம், அதுக்கப்புறம் வாங்கினவங்க வேற யார்ட்டையும் விற்பாங்க. சோ இந்த மாதிரி ஒரு பையர்ஸையும் செல்லர்ஸையும் திருப்பி கூட கொண்டு வரது ஒரு ஸ்டாக் மார்க்கெட். சோ அங்க வந்து போனதுக்கு அப்புறம் நம்மளோட ஸ்டாக் ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனியோட ஸ்டாக் பப்ளிக் லிமிடெட் ஆகும்போது அதோட ஸ்டாக்கோட டிமாண்ட் மல்டிபிள் டைம்ஸ், ஒரு 10 times 100 times வந்து பெருசாகும். சோ நார்மலா வந்து அந்த பிசினஸோட வேல்யூட இன்னும் பல மடங்கு வந்து அந்த ஸ்டாக்கோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். அதனால அதுல இன்க்ரீஸ் ஆகும்போது யாரு வேணாலும் அந்த பிசினஸ் வாங்கிக்கலாம், யாரு வேணாலும் விற்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பப்ளிக் லிமிடெட் கம்பெனில, பிரைவேட் லிமிடெட் கம்பெனில ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வாங்கின ஒரு கம்பெனி வந்து இன்னைக்கு பப்ளிக் லிமிடெட் ஆச்சுன்னா நமக்கு யார் நம்ம கம்பெனியோட ஷேர் வாங்குறாங்கன்ற ஒரு கண்ட்ரோலே கிடையாது. சம்படி கேன் குஜராத் கேன் பை இட் ஃப்ரம் டெல்லி, ஃப்ரம் வெஸ்ட் பெங்கால், யார் வேணாலும் அந்த கம்பெனியோட ஷேர்ஸ் வாங்கலாம். அந்த கம்பெனி அதனால ஷேர்ஸ் நிறைய பேர் வாங்குறதுனால இந்த கம்பெனி ஷேர்ஸோட டிமாண்ட் வந்து அதிகமாகும், அதே நேரத்தில் பிரைஸ் வந்து அதிகமாகும். அந்த பிரைஸ் அதிகமாகறதுனால நம்ம கம்பெனிக்கு வந்து முதல் வந்து ஜாஸ்தியாது, கம்பெனி வந்து அடுத்த லெவல் போகுது. இதுதான் வந்து பேசிக்கா ஸ்டாக் மார்க்கெட்டோட ஒரு ஒர்க்கிங் ஃபினான்ஸ். ஸோ நார்மலா ஒரு சேலரி பர்சன் வந்து அவனுக்கு வந்து பிசினஸ் கிடையாது, நம்ம வாங்குற ஏர்னிங் வந்து நம்ம கிட்ட இருக்கு அப்படிங்கும் போது நம்ம டைரக்டா நம்ம பிசினஸ் பண்ணல, பட் ஆல்ரெடி இருக்க ஒரு சக்சஸ்ஃபுல் பிசினஸ் வந்து ஷேர் மார்க்கெட்ல இருக்குன்னா அதுல இன்வெஸ்ட் பண்றதுக்கு நம்ம ஒரு ஸ்கோப் இருக்கு. ஸோ அதுல வந்து நம்மளோட பணத்தை இன்வெஸ்ட் பண்ணோம்னா ஒரு பெரிய கம்பெனில நம்ம ஒரு சின்ன பார்ட், ஸோ அதுல இருக்க லாபமும் நட்டமோ அந்த கம்பெனி நல்லா பண்ணிச்சுன்னா நமக்கு வந்து அது ப்ராஃபிட் வரப்போகுதுங்கிறது தான் ஷேர் மார்க்கெட்டோட பேசிக் கான்செப்ட். ஸோ இதுல பாத்தீங்கன்னா வந்து இப்ப ஷேர் மார்க்கெட்டை பத்தி நான் சொல்லிட்டேன், உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் வந்து கண்டிப்பா வந்து இந்தியாவில இருக்கவங்க அதுவும் யங் பீப்புள் வந்து கண்டிப்பா இன்வெஸ்ட் பண்ணுவோம், எஸ்பெஷலி சேலரிட் பீப்புள். ஸோ இதுல வந்து ஆனா வந்து ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது வந்து கண்டிப்பா அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு பண்ணோம், தெரியாம வந்து ஏன்னா தானே இன்னைக்கு நான் வாங்குறேன் இன்னைக்கு ரேட் வந்து 100 இருக்கு நாளைக்கு வந்து 110 நான் அதை வித்துட்டு அந்த 10 ரூபாய் எனக்கு லாபம்னு சொல்றது வந்து இட்ஸ் கேம்பிளிங், அது வந்து ஒரு சூதாட்டம் தான், அது வந்து முதலீடு கிடையாது. இன்வெஸ்ட்மெண்ட் வந்து டிஃப்ரெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட்னா வந்து நம்ம எதுல இன்வெஸ்ட் பண்றோம், எதுக்காக இன்வெஸ்ட் பண்றோம்ன்ற புரிஞ்சுக்கிட்டு அந்த கம்பெனி நல்ல கம்பெனியா, அதுல யார் ரன் பண்றாங்க, அந்த கம்பெனி என்ன மாதிரி பிசினஸ் பண்றாங்க, எப்படிலாம் வந்து எவ்வளவு ஏர்ன் பண்றாங்க, எவ்வளவு ப்ராஃபிட் வருஷம் தாக்கல் பண்றாங்க, அது இன்னும் க்ரோ ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கா, அந்த மாதிரி டீடைல்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும். பட் இது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சேலரிட் பர்சனுக்கும் ஒரு தொழில் பண்றவங்களுக்கும் டைம் இருக்காது. ஏன்னா நம்ம வந்து ரெகுலரா நம்ம ஒரு ஆபீஸ் போயிட்டு வந்துட்டு இருக்கோம், அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தா வீட்டு வேலை இருக்கும், அதே மாதிரி பிசினஸ் பண்றோம், பிசினஸ் பண்ணிட்டா திருப்பி வீட்டுக்குன்னா ஓகே வில் ஃபுல்லி பி ஆக்கியபைட். நம்ம வந்து இதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கி இதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒண்ணு நமக்கு வந்து கெப்பாசிட்டி இருக்காது, அந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது, மார்க்கெட்ஸ் பத்தி கம்பெனி பத்தி அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது, இல்லாட்டி நமக்கு டைம் இருக்காது. ஸோ இதை வந்து ஓவர்சீ பண்றதுக்கு தான் வந்து மார்க்கெட்ஸ்ல வந்து இன்னைக்கு வந்து இண்டெக்ஸ் ட்ரேடட் ஃபண்ட்ஸ் இருக்கு, சென்செக்ஸ் இல்ல நிஃப்டி அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லாட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் என்னன்னா ஒரு மல்டிபிள் இன்வெஸ்டர்ஸ் வந்து அவங்ககிட்ட ஃபண்ட்ஸ் வாங்கி ஒரு ஃபண்ட் மேனேஜர் நமக்காக வந்து நம்ம பார்க்க வேண்டிய வேலை அந்த ஷேர்ஸ் என்ன ஏது அப்படின்னு பார்த்து எதை வாங்கலாம் எதை விற்கலான்னு நமக்காக முடிவு பண்ணி அவங்க வந்து பண்ணுவாங்க. நம்மளோட வேலை வந்து நம்ம அவங்க பேட்ட காசை கொடுக்கறது மட்டும்தான் வேலை, காசை வந்து மொத்தமா கொடுக்குறோமா லம்சமா கொடுக்குறோமா அதுல ஒரு ரிஸ்க் இருக்கு. அதுக்காக வந்து புதுசா ஒரு இன்னோவேட்டிவான ஒரு மீடியம் ஆஃப் இன்வெஸ்டிங் ஷேர்ஸ் வந்து SIPs, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். அதான் வந்து இன்னைக்கு இந்தியாவிலேயே இருக்கிறதுல மோஸ்ட் அட்ராக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். அண்ட் எவ்ரிபடி ஐ திங்க் ஆல்மோஸ்ட் எவ்ரி ஒன் ஓவர் த லாஸ்ட் 4 years வந்து ஆல் யங் பீப்புள் ஆர் கமிங் டு சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். அதனால எவ்ரிபடி சப்போஸ் டு நோ அபவுட் இட், அபவுட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ். ஸோ இதை பத்தியான டீடைல் வீடியோ வந்து உங்களுக்கு நாளைக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இன்னைக்கு ஒருத்த வரைக்கும் நம்ம பார்த்துருக்குது ஷேர் மார்க்கெட்னா என்ன, அதுல எப்பேற்பட்ட ஒரு கம்பெனி இருக்கும், பப்ளிக் லிமிடெட் கம்பெனிஸ் இருக்கும். ஸோ அந்த கம்பெனிஸ் வந்து இப்ப அது ஷேர் மார்க்கெட் இருக்கிறதுனால நமக்கு என்ன லாபம், இப்போ மற்ற இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸோட ஷேர் மார்க்கெட்ல நமக்கு என்ன பிளஸ்ன்றதை தெரிஞ்சுக்கிட்டோம். நாளைக்கு வந்து எப்படி இன்வெஸ்ட் பண்ணும், இன்வெஸ்ட் பண்ணணும்னா நம்ம கிட்ட என்ன இருக்கணும், ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட் இருக்கணும், டிமேட் அக்கௌண்ட் இருக்கணும், அது மூலமா வந்து நம்ம என்ன வாங்கலாம் என்ன விற்கலாம் எப்படி வாங்கணும் அப்படிங்கறத உங்களுக்கு நாளைக்கு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். Thank you.